ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள். மார்னிங் எப்போவும் நான் டீயோடு தான் ஆரம்பிப்பேன், பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே டீயெல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வந்துட்டு ராகி கூழ் வந்து செய்கிறதுக்காக வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து தம்பிக்கு தோசை ஊற்றுறதுக்காக கல்லை வச்சு தோசை சுட்டுட்ருக்கேன். தோசை சுட்டு எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு மதியம் சாப்பாடையும் கையோடு செஞ்சிடலான்னு இண்டக்ஷனில் வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடையும் வச்சு விட்டுட்டு அடுத்து வந்து ராகி கூழ் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிகப்பு அவுள்ள பாலவுள் தான் செய்யலான்னு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீனிங் ஒர்க் இருக்குது, ஏன்னா நாளைக்கு கார்த்திகை தீபங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் வேலைலாம் நிறையவே இருக்குது. அதனால் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்ச் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் பால் அவுளுக்கு அவுள் ஊற வச்சுருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவேன். சிலர் வந்துட்டு நார்மல் பாலே வந்துட்டு பசும்பாலே யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லஞ்ச் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்க போகுது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் கொஞ்சம் ஒற்றையாக இருந்தது. 15 டேஸ் ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒற்றை இருந்தது. அதெல்லாம் ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒற்றை அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, டிவி, அப்புறம் வந்துட்டு அந்த ஷோகேஸ்க்கு வச்சுருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, மெயின் ரோடாக இருக்கிறதுனால எப்போவுமே ஹெவி டஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தம்பியை தூங்க வச்சு தான் நான் இந்த வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணேன். தம்பி முழிச்சிட்டு இருந்தால் எந்த வேலையுமே செய்யவிட மாட்டாருங்கிறதுனால சீக்கிரமாகவே தூங்க வச்சுட்டேன் சாப்பிட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி க்ளீனிங்கையும் முடிச்சுட்டு உள்ளார வந்துட்டு எங்களோட பெட்ரூமில் கபோர்டில் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஹால் தான் இப்படி டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமுமே ஃபுல்லாகவே டஸ்ட்டாக தான் இருக்குது. கண்ணாடி, டிவி, அப்புறம் வந்துட்டு கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 டேஸ் ஒன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன், இருந்தாலும் வந்து அப்பப்போ டஸ்ட்டாக தான் இருக்குது. நாளைக்கு கார்த்திகை தீபங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே மதியத்துக்குள்ளாரையும் முடிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மதியம் லஞ்சுக்கே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், தேங்காய் பால் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் செஞ்ச தேங்காய் பால் வந்துட்டு நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் யூஸ் பண்ணல. காயில் கூட வெறும் பட்டாணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட்டாணி முந்தா நேற்று எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் காளான் மீதி இருந்தது, அந்த காளான் வந்துட்டு சேர்த்துருந்தேன். மற்றபடி எந்த காய் கூட நான் சேர்த்தலை. வெறும் தேங்காய் பாலில் தான் நான் இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தேன். நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேரட் பீன்ஸ் எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அதிகபட்சம் தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பச்சை பட்டாணி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் தேங்காய் பால் சாதமே செய்வேன். நான் வந்து இந்த ஊற வைக்கிற பச்சை பட்டாணி அதெல்லாம் வாங்க மாட்டேன். இந்த பச்சை பட்டாணி காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கினா மட்டும்தான் நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்வேன். காளான் கூட நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை, பச்சை பட்டாணி இல்லை, என்கிட்ட வெறும் காளான் மட்டும்தான் இருக்குன்னா வெறும் காளான் கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் 1-1.5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த பொடியுமே சேர்த்த போகிறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்த்தலை. அதனால் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக லவங்கம் எடுத்து வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காய் பால் சாதம் எப்போவுமே வந்துட்டு சாப்பாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். ஏன்னா தேங்காயிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும், ரொம்ப ஆயில் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக, அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் சாப்பாட்லேருந்து எண்ணெய் வந்து வழிஞ்சு வர மாதிரி ஆகிடும். எண்ணெயை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த மட்டன் குழம்புல வந்துட்டு எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னா இந்த கொழுப்பெல்லாம் குறைஞ்சி எப்படி ஃபுல்லாக ஆயிலியாக மிதக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். எண்ணெய் மட்டும் பார்த்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
பச்சை பட்டாணியும் கையோட நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு காளானியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரியாணி அரிசியெல்லாம் நான் யூஸ் பண்ணல. நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி பிரியாணி அதாவது தேங்காய் பால் சாதம்ங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது தண்ணி ஆட் பண்ணல, தேங்காய் பால் நான் ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணியை சுத்தமாகவே நான் ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் பாலில் மட்டும்தான் நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் அளந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் ஊற்றிருக்கேன். விசிலுமே வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு நான் 5 விசில் விடுவேன், இதுக்கு வந்து நான் வெறும் 4 விசில் தான் விட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைன்னா ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி குழஞ்சிரும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி வ்ளாக் அவ்வளோதான், இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நாளைக்கு வ்ளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.